ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்னைக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணியிருந்த டவுன்ஹால் 14 அப்கிரேட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன அப்கிரேட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேக்ஸிமம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடி அந்த சேனல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டவுனால், அதாவது புது டவுனால் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா 18 months வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 18 months டைம் பீரியட் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏப்ரலில் வருது. ஸோ மேக்ஸிமம் ஏப்ரல் வந்து டவுன்ஹால் 14 வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸே அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இயர் வந்து டவுன்ஹால் 14 வருது அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆனால் ஏப்ரல்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணல, மேக்ஸிமம் இந்த இயர் வந்து கண்டிப்பாக வருது அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 18 months வந்து வருது அப்படின்றதுனால ஏப்ரல் வருது அப்படின்ற மாதிரி நம்ம வேணால் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஏப்ரல் மந்த் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படி வராட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த இயர் கன்ஃபார்மாக வந்துடுச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டேரியன் சொல்லியிருக்காரு. டேரியன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட ஒரு கிரியேட்டர் தான். நீங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சேனல் வந்து பார்த்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அவர் தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்ஹால் 14 வந்துடுச்சு. டவுன்ஹால் 14 வந்துடுச்சு, அப்போது நம்மளோட மெயின் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் வந்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்ஹால் 11 வரைக்கும் டவுன்ஹால் வந்து டிஃபெண்ட் பண்ணாது, டவுன்ஹால் மேலே எந்த டிஃபென்ஸும் இருக்காது, அது நல்லாவே தெரியும். டவுன்ஹால் 12 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிகா டெஸ்ட்லா அப்படின்ற மாதிரி தந்துருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் டெஸ்ட்லா இருக்குது பார்த்தீங்களா, இந்த நார்மல் டெஸ்ட்லாவே டவுன்ஹால் மேலே வந்து ஒரு பெருசாக ஒரு இது மாதிரி வந்து கிகா டெஸ்ட்லாம் அந்த மாதிரி வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்ஃபர்னோவே வந்து கிகா இன்ஃபர்னோ அப்படின்ற மாதிரி நமக்கு டவுன்ஹால் மேலே இந்த கிகா இன்ஃபர்னோ வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு டவுன்ஹால் 14 என்ன மாதிரி டிஃபென்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட தாட் வந்து மெயினாக அதில் தான் இருக்கும். அதுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை, அதுதான் வந்து அவங்களோட பதில். ஏன்னா வந்து என்னவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சர்ப்ரைஸாக வச்சுருக்க நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு கிகா ஈகிள் ஆட்லேரி இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கிகா ஈட்லேரிலாம் ஒரு டவுன்ஹால் மேலே இருக்க மாதிரி நிறைய பிக்சராக நீங்கள் பார்த்துருக்கலாம். கிகா ஈட்லேரி ஏதாவது டவுன்ஹால் 14 மேலே கிகா ஈகிள் ஆட்லேரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் அதுவாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து ஆல்ரெடி ஒரு ஈகிள் ஆட்லேரி இருந்தது, மறுபடியும் இன்னொரு ஈகிள் ஆட்லேரி வந்தால் அது எப்படி அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. மேக்ஸிமம் வந்து டவுன்ஹால் 14 வந்தால் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பயங்கரமான சூப்பரான டிஃபென்ஸ் இருக்கா மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அது என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரூப்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை நியூ ட்ரூப்ஸ் எதனா ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கேட்டதுக்கு மேக்ஸிமம் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரூப் பற்றி சொல்லியிருக்காங்க. சூப்பர் ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இன்னும் நிறைய சூப்பர் ட்ரூப், சூப்பர் கோலம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நிறைய சூப்பர் ட்ரூப் வந்து பிளான் இருக்குது, கன்ஃபார்மாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரூப்ஸ் இன்னும் வருமா அப்படின்றதுக்கு, அடுத்ததாக ஏதாவது ட்ரூப்ஸ் வருமா அப்படின்றதுக்கு எந்த பதிலும் எதுவும் வரல. மேக்ஸிமம் வந்து சூப்பர் ட்ரூப்பை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய சூப்பர் ட்ரூப் ஒவ்வொன்றா சூப்பர் கோலம் அந்த மாதிரி ஒவ்வொரு சூப்பர் ட்ரூப்பாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரூப்ஸ் வருமா அப்படின்றது பார்த்தா நம்ம அது கொஞ்சம் டவுட் தான். மேக்ஸிமம் வந்தால் வரலாம், இல்லாட்டி வராமையும் போகலாம், ஆனால் சூப்பர் ட்ரூப் வந்து நமக்கு கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ், புது ஹீரோ நமக்கு டவுன்ஹால் 14 கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்கு வந்து அவங்க டெஃபினட்டாகவே நேரடியாகவே ஆன்சர் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நியூ ஹீரோ இல்லை, டவுன்ஹால் 14 நியூ ஹீரோ இல்லை அப்படின்றத அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இதை நம்ம வந்து இன்னொன்று வச்சு சொல்லலாம். இப்போ நமக்கு ஒரு டவுன்ஹால் விட்டு ஒரு டவுன்ஹால் வர சொல்ல தான் நமக்கு வந்து ஹீரோஸ் வந்து புது ஹீரோஸ் வந்து கிடைக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போ நமக்கு கிங் வந்து டவுன்ஹால் 7 கிடைப்பார், அதுக்கப்புறம் டவுன்ஹால் 8 வந்து நமக்கு எந்த ஹீரோஸும் இல்லை, டவுன்ஹால் 9 வந்து நமக்கு குயின் கிடைக்கும், அப்புறம் வந்து டவுன்ஹால் 10 வந்து நமக்கு எந்த ஹீரோஸும் இல்லை, டவுன்ஹால் 11 நமக்கு கிராண்ட் வார்டன் கிடைப்பார், டவுன்ஹால் 12 நமக்கு எந்த ஹீரோஸும் இல்லை, டவுன்ஹால் 13 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ராயல் சாம்பியன் கிடைப்பாங்க. இதை நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம 7, 9, 11, 13 அதாவது ஹார்ட் நம்பர்ஸ்லேயே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக டவுன்ஹால் 14 வந்து அவங்க ஹீரோஸ் வந்து கண்டிப்பாக தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம கேட்டதுக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுன்ஹால் 14 ஹீரோஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்ஹால் 15 வந்து சூப்பர் அதாவது ஹீரோஸ் வந்து நம்ம கண்டிப்பாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி வந்து, ஏன்னா கிராஃபிக் ட்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும்
ஒவ்வொரு டவுனால் விட்டு அவங்க ஹீரோஸ் தராங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஹீரோஸ் வந்து டவுன் ஹால் 15 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் டவுன்ஹால் 13 பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் வந்து ஓவர் பவர்டாக இருக்கும். அதாவது ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஈஸியாக நிறைய அட்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி 3-3 ஸ்டார் அடிச்சிடறாங்க. ஸோ வந்து ஹீரோஸ் வந்து 4 ஹீரோஸ் இருந்தாலும் இன்னமும் பயங்கர அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஸோ டவுன் ஹால் 14 நம்ம இன்னொரு ஹீரோஸ் ஆட் பண்ணால் அது கேம் பேலன்ஸ் வந்து கெடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். மேக்ஸிமம் டவுன் ஹால் 15 வர சொல்ல இன்னும் பெருசாக எதுனா இது பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அவங்க இன்னொரு ஹீரோ ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி என்னோட திங்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேபி நம்மளால் இத்தனை ஹீரோஸ் தான் கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி கூட அவங்க வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் திங்கிங் தான். ஏன்னா இப்போ நம்ம சீஜ் மிஷின் வந்து நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 5 சீஜ் மிஷின் இருந்தாலும் நம்ம சீஜ் மிஷின் நமக்கு தெரியும் எங்கே இருக்குது ஒர்க் ஷாப். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சீஜ் மிஷின் வந்து 5 சீஜ் மிஷின் இருந்தாலும் நம்மளால் வந்து 1 சீஜ் மிஷின் தான் கொண்டு போக முடியும். ஒன்று நம்மளால் கிளான் கேசில் வாங்கிட்டு போகலாம், அப்படி இல்லாட்டி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளே ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் நம்மக்கிட்ட 5 இருந்தாலும் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்மளால் 3 கொண்டு போக முடியும். கிளான் காஸ்டில் இன்னொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீஜ் மிஷின் நம்மளால் எதுவுனாலும் கொண்டு போக முடியும் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்மளால் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரே ஒரு சீஜ் மிஷின் தான் யூஸ் பண்ண முடியும். மேபி அவங்க ஹீரோஸையும் அந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னொரு ஹீரோ ரிலீஸ் ஆனாலும் உங்களால் மேக்ஸிமம் வந்து 4 ஹீரோ தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மேபி சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாம். இன்னொரு ஹீரோ ரிலீஸ் பண்ணால் மேபி அந்த மாதிரி வைக்கலாம். அதாவது டவுன் ஹால் 15 பற்றி நான் பேசிக்கிறேன், டவுன் ஹால் 14 அவங்க கண்டிப்பாக ஹீரோஸ் இல்லவே இல்லை அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ கேம் மோட். இப்போ கேம் மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் வார் இருக்குது, அது இல்லாமல் கிளான் வார் லீக் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டாக முடிஞ்ச கிளான் கேம்ஸ் முடிஞ்சிச்சா, ஓகே அந்த கிளான் கேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் கொண்டு வந்து கேம் மோட்ஸு. அதுக்கப்புறம் இந்த பில்டர் ஹால் வந்து அது ஒரு தனி பில்டர் ஹால், அது வந்து கேம் மோட்டில் வருமா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அது ஒரு கேம் மோட்னு சொல்லலாம், மேக்ஸிமம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேம் மோட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளான் வார், கிளான் வார் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுறதே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிளான் வார்க்காக தான் இருக்கும். இப்போ கிளான் வார் விட பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக் வந்து இன்னும் ஹைப்பாக இருக்குது. 7 நாள் வார் நடக்குன்றதுனால அது இன்னமும் நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது புது கேம் மோடுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, ஏதாவது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு கேம் மோட் வந்து கண்டிப்பாக இது யோசிச்சு தயார் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த கேம் மோட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அது என்ன கேம் மோட், எந்த க்ளோவும் அவங்க கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இல்லை. அப்படி இருக்கிறதா அது மேக்ஸிமம் நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு நல்லா இருக்குது. ஸோ சர்ப்ரைஸாக வந்தால் நமக்கு இன்னமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நமக்கு கொடுத்த ஒரு கேம் மோடு தான் வந்து சூப்பர் ட்ரூப். இப்போது சூப்பர் ட்ரூப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது டாப் பிளேயர்ஸ்லாம் வந்து சூப்பர் ரிசார்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பிளிங் பேச்சு சூப்பர் ரிசார்ட் யூஸ் பண்ணுற டைம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் வந்து சூப்பர் விச்சை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த சூப்பர் வால் பிரேக்கர் வந்து கண்டிப்பாக சூப்பரான ட்ரூப் தான், அது பயங்கர எஃபெக்டிவ் தான். அதே மாதிரி வந்த கேம் மோட் சேஞ்சில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ட்ரூப். ஆனால் இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்குன்ற சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளான் வார், கிளான் வார் லீக் அந்தளவு சொல்கிறேன், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே எஃபெக்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்வேன். அந்த மாதிரி ஏதாவது சூப்பரான கேம் மோட் சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் நெக்ஸ்ட் வர போகிற அப்டேட்டோட எல்லா லீக்ஸும். மேக்ஸிமம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். டவுன் ஹால் 14 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதோட டிஃபென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. நியூ ஹீரோ வந்து கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் ட்ரூப் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து நியூ கேம் மோட் ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நெக்ஸ்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக், உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.